பெட்ரமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? ஆஹா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பெட்ரமாக்ஸ் லைக் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ஸ் அண்ட் அக்வாரியமில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த ஷாப்பை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்குன்றது பார்க்குறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எங்கள் ஷாப் நேம் பார்த்திங்கன்னா சென்னை பெட்ஸ் அண்ட் அக்வேரியம். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது, சித்தாலப்பாக்கம் ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஷாப்போடைய அட்ரஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் காண்டாக்ட் நம்பரும் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 50+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து எப்போவுமே வந்து டேங்கில் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான நம்ம அது வளர்க்கக்கூடிய அக்வேரியம் இருக்கு இல்லையா, அந்த அக்வேரியம்லேருந்து அதுக்கு தேவையான அந்த லைட்ஸ்லேருந்து அப்புறம் மோட்டர் ஃபில்டர் அந்த மாதிரிலேருந்து கம்ப்ளீட் ஆக்சசரிஸ்
ஃபுட் ஆகட்டும், ஸோ சில ஜென்ரல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அக்வேரியமும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கிளாஸ் டேங்க்லேருந்து கிறிஸ்டல் கிளியர் டேங்க்ஸ், அப்புறம் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுலேயே பில்ட்டினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் லைட் இது எல்லாமே வந்து அதுலேயே வந்துடும், மேனுவல் ஒர்க் வந்து அதில் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரியான டேங்க்ஸ் இருக்குது. இன்னும் ஃபேன்சியாக தேடுறீங்க அப்படின்னா வால்லே வந்து மாட்டுற மாதிரியான பவுல்ஸ் வரும் உங்களுக்கு, ஃபைபர் பவுல்ஸ் வரும், ஸோ அதுவும் வந்து நிறைய டிசைன்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு, பேக்ரவுண்ட் டிஃப்ரென்ஸ்லஸில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான அக்வேரியம்ஸும் நம்ம ஷாப்பில் இருக்குது. இப்போது ஃபிஷ்ஷஸ் பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். கோய் ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த டேங்க்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க கோய் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இதுலேயே ஒரு ரெண்டு மூணு பேட்டர்ன்ஸ் இருக்கும், கூடவே டின் ஃபைல் இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா கோய் ஃபிஷ்ஷஸோட சின்ன சைஸ், இது நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டேங்க்கில் பார்த்தோன்னா ஷார்க்ஸ் இருக்குது, ஷார்க்கில் பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்க்ஸ் வந்து அந்த டேங்க்கில் இருக்குது. இந்த டேங்க்கில் பார்க்குறது வந்து பெரிய சைஸில் இருக்க கோல்டு ஃபிஷ்ஷஸ்ஸு. கோல்டு பார்த்தீங்கன்னா குட்டி சைஸு, மீடியம், அப்புறம் பெருசு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். கோல்ட்லேயே நார்மல் கோல்டு கிடைக்கும், அப்புறம் லைனட், ஒரண்டா கோல்டு, ரெட் கேப் அந்த மாதிரியான வெரைட்டிஸும் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு ஃப்ளவர் ஒன்ஸு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்போதைக்கு பார்ட்டிஷனில் இருக்காங்க எல்லோருமே. கோல்டோட வெரைட்டிஸ் பார்க்குறீங்க, ஐ மீன் சைஸஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து மீடியம் சைஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸஸில் இருக்க கோல்டு ஃபிஷ்ஷஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க டேங்க் வந்துட்டு மாலி. மாலிஸ்லாம் ஈஸியாக ப்ரீட் ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே இந்த டேங்கில் வந்துட்டு ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ், ஜீப்ரா மல்டிபிள் கலர்ஸில் கிடைக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து போனஸ் டெட்ரா, ரோசி பார்க், இந்த ரெண்டுமே வந்து ஒரே டேங்கில் இருக்குது. இதுவும் வந்து கப்பி ஃபிஷ், இதுவும் வந்து சீக்கிரமாக ப்ரீட் ஆகும், சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகும். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு பிளாட்டி ஃபிஷ்ஷஸ். இந்த டேங்கில் வந்துட்டு மூஸ் பார்க்குறீங்க, பிளாக் கோல்டு, டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு கௌரமி, அதுலேயும் ஒரு மூணு ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெண்டில் இருக்க ஃபிஷ், இது வேகமாக வந்து மூவ் ஆகக்கூடியது, நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க இந்த ஃபிஷ்ஷஸ். கலர்ஸ் நல்லா இருக்கிறதுனால வந்துட்டு இது வந்து விடோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. டோட்டலாக ஒரு 5-6 கலர்ஸில் கிடைக்கும். இது வந்துட்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, குட்டி சைஸில் இருக்கிற ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ் இது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 காம்பினேஷன்ஸ் இருக்கும், இதில் சி ஏஞ்சல் இருப்பாங்க, இது சி ஏஞ்சல், இது சில்வர் ஷார்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் கான்வென்ட்டு, பார்க்க பேரட் ஃபிஷ்ஷோட அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கேட் ஃபிஷ்ஷு, இந்த ஸ்பாட்டட் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கேட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுவோம் அப்படின்னா டெட்ராஸ் இருக்குது, வைட் ரேஞ்ச் ஆஃப் டெட்ராஸ் இருக்குது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா நரேட்டிவ், அந்த ஸ்னீல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கோம், ஸ்னீல் ஃபிஷ்ஷு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைகர், அப்புறம் விடோலேயே வந்துட்டு ஒயிட் கலர் விடோ, டைகர் விடோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு 3-4 காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த டேங்கில். இது வந்துட்டு பாண்டா மாலி, அப்புறம் பலூன் மாலி, அதுலேயே வந்து மில்கி கார்போ இருக்குது. இந்த டேங்கில் வந்துட்டு அண்டர் வாட்டர் பிளான்ஸ் இருக்குது, நான் CO2 பிளான்ஸ் தான் இது எல்லாமே. நல்லாயிருக்கும், டேங்கில் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஸ்வாட் ஃபிஷ்ஷு, ஸ்வாட்டில் டெய்ல் வந்துட்டு லாங்காக இருக்கும் ஸ்வாட் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அந்த விடோ தான், பெரிய சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மிக்கி மவுஸ் பிளாட்டி, அப்புறம் சன்செட், ரெண்டு காம்பினேஷன் இருக்குது இந்த டேங்கில். அந்த ட்ரை கலர் இருக்கிறது வந்துட்டு மிக்கி மவுஸ் மாலி, சன்செட் வந்துட்டு அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ஷேட் இருக்கிறது சன்செட் பிளாட்டி. இந்த டேங்கில் வந்துட்டு ஏஞ்சல், பெரிய சைஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு 2-3 ஷேட்ஸில் இருக்குது, ப்ளஸ்
ரெட் கோலிஸ் தான் சொல்லுவாங்க, கௌராமியோட வெரைட்டி தான் அதுவும். ஸோ அந்த ஃபிஷ் வந்து இந்த டேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் வீடியோலேயே வந்து பிரைட் பிங்க், ஆனியன் பிங்க், ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒரு மூணு காம்பினேஷன் இருக்குது வீடோ. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது கப்பி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது வந்துட்டு பிளாட்டி தான், ஸ்வாடோட ஃபீமேல் இது. ஸோ ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. இந்த டேங்க் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே பர்பஸ் மட்டும். இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பேரட் ஃபிஷ்ஷு, அப்புறம் ஜெயின் கௌரமி, சில்வர் அரவுனா, டெவில், கேக் ஃபிஷ், இந்த மாதிரி ஒரு வைல்டு காம்பினேஷன் டேங்க் இது. ஸோ இதோட சின்ன சைஸஸ் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டேங்கில் பார்த்தோன்னா ஷார்க்ஸ்லேயே வந்துட்டு ரெட்டைல் ரெயின்போ, ஆல்பினோ ரெட்டைல், சில்வர் ஷார்க், கேக் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இந்த டேங்கில் இருக்காங்க. இது வந்துட்டு மாஃப் சிக்லித் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு 4-5 ஷேட்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேரட் ஃபிஷ்ஷஸ், ரெட், எல்லோ கலர்ஸ் வந்து அவைலபிள். அப்புறம் இதில் வந்துட்டு பாக் ஃபிஷ் இருக்குது, ரெட் பாக், அல்பினோ பாக். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு ஆஸ்கர், ஆஸ்கர்லேயும் ரெண்டு ஷேட்ஸ் இருக்குது, அல்பினோ, அல்பினோ ரெட்டு, டைகர், அப்புறம் டைகர் காப்பர். ஸோ இந்த ஆஸ்கர்ஸ் வந்து இந்த டேங்கில் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இம்போர்ட்டட் டேங்க்ஸு. நம்ம அந்த மேனுவல் ஒர்க்கு கம்மியாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, டிஃபால்ட்டாக அதுலேயே வந்து பில்ட்டுனா அவங்களுக்கு மோட்டரு, லைட்டு, அந்த மாதிரி காம்பனன்ஸ் எல்லாமே அதுலேயே இன்பில்ட்டாக வந்துடும். அதில் வேரியஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. குட்டிலேருந்து நம்மக்கிட்ட கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 அடி வரைக்கும் கையில் இருக்கும். பாக்கி பெரிய சைஸஸ் வேணும்னா ஆர்டர் பேஸில் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்துட்டு அக்வேரியமோட மோட்டர்ஸு. மோட்டர்ஸு, ஃபில்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கு ஏர் பம்ப்லேருந்து இன்டர்னல் ஃபில்டர்ஸு, அப்புறம் ஹேங் ஆன் பவர் ஹெட்ஸு, இம்போர்ட்டட் டேங்கோட மோட்டர்ஸ் ஸ்பேர்ஸ் வருது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேனஸ்டர்ஸ் வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு அக்வேரியமோட டெக்கரேட்டிவ்ஸு, டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ டேங்கோட ஹைட்டு, டேங்கோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸான டாய்ஸ் ஆகட்டும், பிளான்ட்ஸ் ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, ஸோ இதெல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். இதெல்லாமே டாய் வெரைட்டிஸ். டாய்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஐடில் டாய் இருக்குது, அப்புறம் ஆக்ஷன் டாய்ஸ் இருக்குது. ஏர் பம்பில் கனெக்ட் பண்ணோன்னா சம் ஆக்ஷன்ஸ் நடக்கும் அந்த டாயில். ஸோ அந்த மாதிரியான டாய்ஸும் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஏர் பம்பும் வந்துட்டு பேசிக் பம்ப்லேருந்து நமக்கு சிங்கிள் வே ஏர் பம்ப், அப்புறம் டபுள் வே ஏர் பம்ப் கிடைக்கும், இன்வெர்டர் ஏர் பம்ப்ஸ். ஸோ பவர் கட் ஆன டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்டரி பம்ப்ஸும் நம்மகிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு ஹீட்டரு. வின்டரில் மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படும் அக்வேரியமில் யூஸ் பண்ணுறதுக்கான ஹீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ்லேருந்து அப் டு 300 வாட்ஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு லைட்ஸு, அக்வேரியமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி லேம்ப்ஸு. இதிலே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கலர்ஸ், ஸ்டாட்டிக் கலர்ஸும் இருக்குது, சேஞ்சிங் கலர்ஸும் இருக்குது. உங்களுக்கு 3-9 கலர்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான லைட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்வேரியமில் நம்ம சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டோன், பெபிள்ஸு, சாண்டு, சாயில். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்ட்ரேட் வெரைட்டிஸ் பார்க்குறீங்க இப்போ. பவுல்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். குட்டி பவுல்ஸ்லேருந்து 4 இன்ச்சஸ்லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்குமான சைஸஸில் இருக்க பவுல்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு காக்டெயில் பேர்டு. இதில் வந்து லுட்டினோ, கிரே, அப்புறம் பேர்ல், ஒயிட் ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு 4-5 ஷேட்ஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கும். பியூர் ஒயிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ஷேட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே கீழே இருக்க கேஸில் பார்த்தோன்னா இதெல்லாமே ஸ்மால் கன்னியூர்ஸு.
ஒரு 2 pairs வந்து இப்போ கரண்டா அவேலபிளா இருக்கு. இது பார்த்தோம்னா லவ் பர்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்ஜீஸ். மேல இருக்க கேஜ்ல வந்துட்டு பிஞ்சஸ் இருக்கு. இது பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், நான் ரிங் வெரைட்டி. இதுலேயும் க்ரீன், ப்ளூ, பிளாக், மௌன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. இந்த கேஜ்லேயும் வந்து ஃபின்சஸ் இருக்கு. ஃபின்சஸ் வந்து ரெண்டு ஸ்டேஜஸில் இருக்கு, செமி அண்ட் அடல்ட் ஸ்டேஜஸ். ஸோ அதனால ரெண்டு கேஜில் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேஜில் இருக்கிறது வந்து ஜாவா பேர்டு, அல்பினோ, அப்புறம் ஃபான்ஜாவா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல வந்துட்டு ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு, ரிங் வெரைட்டி. நெக்ஸ்ட் இருக்க கேஸ்ல வந்துட்டு ராபிட் இருக்கு, கூடவே வந்து ஒரு பேர் ஆஃப் கினியா பிக்ஸ் இருக்கு. அப்படியே பார்த்தோன்னா ஒரு பேசிக் பேர் புறா கிடைக்கும் நம்ம கிட்ட. நெக்ஸ்ட் வந்து குட்டி பசங்களுக்காக கலர் கோழி கொஞ்சம் கிடைக்கும். பேர்ட் கேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். வுட்டன் கேஜஸ் நம்ம கிட்ட இருக்கு, சிங்கிள் பாட்ல இருந்து ஒரு 3 சைஸ்ல இருக்க கேஜஸ் வந்து எப்பவுமே கையில இருக்கும். இது தவிர்த்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக கேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா SST-ல வர கேஜஸ், டேம்டு பேர்ட்ஸோட கேஜ். இது நம்ம மேலே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஸ்டிக் கொடுத்து பேர்ட்ஸை நிற்க வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இதில் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்ஷன் டேம்டு பேர்ட்ஸ்க்கு. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பேர்ட்ஸை வந்து நம்ம இதில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கேஜஸ் இருக்குது. ஃபேன்சி கேஜ் குட்டி சைஸ்லேருந்து 1.5 அடி, 1.5 அடி, 2 அடி வரைக்குமான சைஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 2.5 அடி வரைக்குமான சைஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக் கேஜஸும் கிடைக்கும். டாக் கேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 அடியிலேருந்து கிடைக்கும் நமக்கு. டாக் கேஜ் வந்து உங்களுக்கு சாதா இம்போர்ட்டட் கேஜ்லேருந்து இது அந்த மெஷ்ஷோட சைஸ் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து அக்வேரியம் செட்டு, ரெகுலர் அக்வேரியம்ஸு. இதில் வந்து உங்களுக்கு அக்வேரியம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கொடுப்போம், டாப் தனியாக வேணும்னாலும் கிடைக்கும், இல்லை ஸ்டாண்டு சைஸ் வந்து தனியாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். கம்ப்ளீட் செட்டாகவும் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்லேயும் வந்து கொஞ்சம் நெகோஷியேஷன்ஸும் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு வால் மவுண்டட் பவுல்ஸ் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான அக்வேரியம்ஸ். இது ஒரு 6 inches சைஸ்லேருந்து 15 inches வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காம்பேக்டாக இருக்கும், வீட்டில் ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு ஃபிஷ் ஃபுட்ஸு. ஃபிஷ் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபுட்லேருந்து சில ஃபிஷஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுப்போம் இல்லையா. இப்போது ஃப்ளவரான்னு எடுத்தோன்னா ஹம்ப் தனியாக வந்து க்ரோ ஆகிறதுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு கொடுப்போம். அப்புறம் கலர் நல்லா வர்றதுக்கான கலர் என்ஹான்சிங் ஃபுட் கொடுப்போம். அப்புறம் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளேட் ஃபுட்ஸ் வரும், பெல்லட்ஸ்லேயே வந்து குட்டி ஃபிஷஸ்க்கான மைக்ரோ பெல்லட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு மல்டிபிள் பிராண்ட்ஸ்லேயும் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கறது வந்துட்டு அது வேணாம், இந்த டேங்க்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே டேங்க் உங்களுக்கு. இதில் வந்து லாப்ஸ்டர்ஸ் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் இப்போ மூவ் ஆயிடுச்சு, ஒரு 2 பீஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம கேனிஸ்டர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ இதில் ரெண்டு மாடலில் இருக்க கேனிஸ்டர்ஸ் பார்க்குறோம், ரெண்டு பவரில் இருக்கிறது. ஸோ இது பார்த்தோன்னா இதுவும் வந்து ஒரு டைப் நம்ம வால் மவுண்ட் பவுல் தான். இன்னொன்று வந்துட்டு நம்ம டேபிள் டாப்பில் யூஸ் பண்ணுற அக்வேரியம்ஸு, பிளாஸ்டிக் அக்வேரியம்ஸ். அது இதெல்லாமே வந்து ஃபிஷ் ஃபுட்ஸ் தான். பக்ஸ் இன் ஆப்டிமம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேட் ஃபுட்ஸு, பியூர்பெட் பிராண்டோடது.
இதில் வந்து பார்த்தோம்னா டாக்ஸ்க்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து அதுலேயே இருக்குது. 3 kg பேக்ஸ் எடுத்தோம், இல்லை 1 kg பேக்னாலும் நமக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேட்டோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 7 kg பேக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே கையில் இருக்கும். ஸோ அது தவிர பெரிய குவான்டிட்டிஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். பக்கத்துலேயே இருக்க பிராண்ட்ஸ் பார்த்தோன்னா ட்ரூல், பெடிகிரி. இப்போ ட்ரூல்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மல் ட்ரூல் இருக்கும், அதுலேயே ஃபோக்கஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியன்ட் இருக்கும். பெடிகிரிலேயும் வந்து பெடிகிரி ப்ளஸ் பெடிகிரி ப்ரோ அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே 1 kg டு 3 kg அப் டு 10 kg வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் பெடிகிரி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ராயல் கேனன் பிராண்டு. ஸோ இந்த பிராண்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஃபாஸ்ட் மூவிங் வெரைட்டிஸ். இது தவிர்த்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு இதில் வேரியண்ட் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணால் நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பிராண்ட் பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஹார்ட் அப்படின்னு ஒரு பிராண்டும் இருக்குது. ஸ்மார்ட் ஹார்ட்லேயே வந்துட்டு பவர் பேக் அப்படின்னு ஒரு அடுத்த வேரியண்ட் இருக்குது. ஸோ அதுவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதெல்லாமே டாக்ஸோடது பார்த்தோம். கேட்ஸோடது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மியோ, விஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கஸ் பியூர் பெட், இந்த 3 பிராண்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ட்ரை ஃபுட் அண்டு வெட் ஃபுட்டு. வெட் ஃபுட் வந்து நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அது கிரேவி ஃபார்மில் இருக்கும். இது எல்லாமே வந்து பிஸ்கெட்ஸு. ஸோ மல்டிபிள் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு, சிக்கன் மட்டன் அப்படின்ற மாதிரி ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா பேர்ட்ஸோட ட்ரீட்ஸ்ன்னு சொல்லலாம், ப்ளஸ் அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ்னு வந்து நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரூட் இன்ஃப்யூஸ்டு பெல்லட்ஸு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக் கிரானியூல்ஸ், எக் ஃபுட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம மேனுவலாக நம்ம வந்து அப்படியே வெட்டாக கொடுக்க முடியல அப்படின்னா இதெல்லாமே ட்ரைட் ஃபார்மில் இருக்கும் எக் கிரானியூல்ஸு, பெட்ஸ் லைஃப் பிராண்டோடது. ஸோ இது ரேபிட்ஸோட ட்ரீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவரி பிராண்டோட சீட் மிக்சஸ்ஸு. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்கும். ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ஸ் லைஃப் A19, நியூட்ரிபர்டோட A19. ஸோ இந்த மாதிரியான ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாஸ் கிடைக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டாக்ஸ் அண்ட் கேட்ஸோட ட்ரீட்ஸ். ஃபுட்டு தவிர்த்து நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து சியூ போன்ஸு, சியூ ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் ட்ரீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மியோவில் ட்ரீட்ஸ் வரும். ஸோ இதில் பார்க்குறோம் போது போன்ஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு குட்டி ஒரு 3 inches சைஸ்லேருந்து அப் டு 10 inches சைஸ் வரைக்கும் கிடைக்கும். போன்ஸ் வந்து பல்லோட ஷார்ப்னஸ் குறையிறதுக்காக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சியூ ஸ்டிக்ஸும். சியூ ஸ்டிக்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும், சிக்கன் மட்டன் பீஃபு வெஜ்ஜு மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். ஸோ அப்படியே மூவ் பண்ணி வந்தோன்னா டாய்ஸ் இருக்குது. டாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் டாய்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம், சாஃப்ட் டாய்ஸ் எதுவும் வந்து நம்மக்கிட்ட இல்லை. இப்போது இது பார்க்கும்போது வந்துட்டு கோம்பு, இது கோம்புலேயே வந்து உங்களுக்கு சிங்கிள் சைடட் ஸ்டீல் கோம்பு வரும், இன்னொன்று வந்து ப்ரஷ் கோம்பு வரும். ப்ரஷ்லேயே உங்களுக்கு டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு பின் இருக்கும் இன்னொரு சைடு ப்ரஷ் இருக்கும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது டாகோட லீஷு, டாகோட வெயிட் அண்ட் ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம டாகுக்கு போடுற அந்த பெல் இருக்கும். பெல்லுலேயுமே ரெகுலர் பெல்ஸ் இருக்கும், ஃபேன்சி பெல்ஸ் இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது ட்ரீட்ஸ் 2 ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க கேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாகோடைய ட்ரீட்ஸ் இது மீட் ஜர்கி. பக்கத்தில் டென்டாஸ்டிக்ஸ் வந்து வாயில் ஸ்மெல்லு வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல்லு ஓடரை வந்து ரிமூவ், பேட் ஓடரை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் வந்து டென்டாஸ்டிக்ஸு. அடுத்து டெம்டேஷன்ஸ் வந்து கேட்டோடது தான். ஸோ கீழே வந்துட்டு செயின் இருக்குது, ரோப் அண்டு சாரி லீஷ் அப்புறம் காலர்ஸ் தவிர்த்து செயின்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வேரியன்ட் திக்னஸ் வேரியண்ட் வந்து இருக்கும். ஐ மீன் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி திக்னஸ்லேருந்து அப் டு ஹெவி செயின் வரைக்கும் நம்ம அப்படியே பார்க்கும்போது இதெல்லாமே காலர்ஸு. காலர்ஸும் வந்து பப்பி காலர்ஸ்லேருந்து மீடியம் டாக்ஸு அப்புறம் லார்ஜ் ப்ரீட்ஸு அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு மசில், மவுத் கேப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை வெளியில் எங்கேயா கூட்டு போகும்போதோ சேஃப்டிக்கு வந்து நம்ம போட்டு கூட்டிகிட்டு போகலாம். கைஸ் ஃபைனலி ஓவராலாக வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.
என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் இருக்குது. எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸாக தான் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டாக்ஸும் இருக்குது, கேட்ஸும் இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா ஷாப்பில் வச்சு ஷாப்பில் இல்லை, அவங்க வந்து வேணுன்னா வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பிலலாம் போய் பார்க்கும்போது ஓவராலாக பார்த்துட்டு வெளியே வருவோம், என்னென்ன ப்ரைஸு எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ஓவராலாக எல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஏதாவது வாங்கிட்டு போகிற மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களே வந்து ஒரு நிமிஷம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ரைஸ் எப்படி இருக்குது என்ன ரேஞ்சில் இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பெட்டர் மார்க்ஸ் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.